ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் சராசரியிலேருந்து நம்ம வந்து கொஷின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பார்ட் த்ரீ. பார்ட் த்ரீயில் வந்து ஒரு ரெண்டு கொஷின் பார்க்க போகிறோம். சராசரியிலேருந்து ரெண்டு கொஷினுமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின். பழைய கொஷின் பேப்பரில் தான் இந்த கொஷின் வந்து நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே பார்ட் ஒன், பார்ட் டூ அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த பார்ட் ஒனில் ஒரு ரெண்டு கொஷின், பார்ட்டு டூவில் வந்து ஒரு ரெண்டு கொஷின் பார்த்துருக்கோம். பார்ட் த்ரீயில் ஒரு ரெண்டு கொஷின் பார்க்க போகிறோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அந்த வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ மேக்ஸ் வந்து பார்க்கலாம். கொஷின் படிக்கிற 30 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பின் சராசரி 14. எவ்வளோ? 30 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பின் சராசரி 14 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆசிரியரின் வயதையும் சேர்த்து கொண்டால் சராசரி வயது 1 கூடுகிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, சராசரியில் 1 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 இருக்குது, 14 1 வந்து கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கூடும், 15 அப்படின்னு வந்து கூடும். எனில் ஆசிரியரின் வயது என்ன? இந்த கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ஒரு எக்ஸாம் டிஇஓ அப்படின்னு ஒரு எக்ஸாம் வந்து நடந்திருக்குது 2014. அந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின் தான் இது. ஸோ பார்க்கலாம். 30 மாணவர்களின் சராசரி வயது, அப்போ வந்து 30 14 நம்ம வந்து பெருக்கிக்கிறோம். 14 பெருக்கும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 420 அப்படின்னு வந்து கிடைக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியரின் வயதை சேர்த்தால் சராசரி 1 கூடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 14 ப்ளஸ் 1 15. அப்போ மாணவர்கள் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க, 30 பேர் இருக்காங்க. அப்போ ஆசிரியரும் சேர்த்தணும். அப்போ 30 ப்ளஸ் 1, அந்த 1 யாருன்னா ஆசிரியர். அப்போ 30 1 சேர்க்கும் போது நமக்கு வந்து 31 கிடைக்கும். 31 15 பெருக்கும்போது நமக்கு வந்து 465 அப்படின்னு கிடைக்கும். அப்போ வந்து 420 465 கிடைக்கக்கூடிய வயது தான் வந்து ஆசிரியரோட வயது. 465 420 கழித்தோம் அப்படின்னா 45 வயது. இது யாருடைய வயது அப்படின்னா ஆசிரியரோட வயது. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இப்படி எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, குறுக்கு பெருக்கல் வந்து பெருக்கணும். இப்போ 60 இருக்குது அப்படின்னா 60 கீழே வந்து 1 இருக்கிறதா வந்து அர்த்தம். அப்போது இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும், அப்புறம் வந்து இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணணும். அப்போ 1 இருக்கிறதுனால இதில் எந்த மாற்றமுமே வராது. அதை நம்ம வந்து அப்படியே எழுதிக்கலாம். 5x ப்ளஸ் 30 அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 5 × 60 அதை வந்து இங்கே வந்து அப்படியே எழுதிக்கலாம், 5 × 60 சொல்லிவிட்டு, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், 5x வந்து அப்படியே வச்சுக்கிறோம். இந்த 5 × 60 பெருக்கும்போது நமக்கு வந்து 300 கிடைக்கும். அப்புறம் இந்த ப்ளஸில் இருக்க 30 இந்த சைடு இந்த பக்கம் போனால் மைனஸ் அப்படின்னு வந்து மாறும். அப்போ 300 − 30 5x = 270 கிடைக்கும். அப்போ x = 270/5. இந்த பக்கம் இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா 5x, அந்த 5 பெருக்கல் இருக்குது. அந்த பெருக்கல் இருக்கிறது அந்த சைடு போகும்போது வந்து வகுத்தலாம் மாறும். ஸோ 270/5, அது ரெண்டும் அடிக்கும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 54 வந்து கிடைக்கும். இந்த எக்ஸோட மதிப்பு எவ்வளோ, 54. மறுபடியும் என்ன பார்க்கலாம் ஒரு டைமு, இந்த எக்ஸ் எல்லாம் கூட்டும் போது நமக்கு வந்து 5x வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ நம்பர்ஸ் எல்லாம் கூட்டும் போது 30 கிடைக்கும். மொத்த உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனைனா 5 உறுப்பு இருக்குது, அதுதான் வந்து நம்ம 5 எழுதியிருக்கோம். 5x + 30/5 = 60. கூட்டு சராசரி 60 சொல்லிட்டாங்க, 60 எழுதியிருக்கோம். அப்போ வந்து குறுக்கு பெருக்கல் வந்து நம்ம பண்ணுறோம். அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது அந்த 60 கீழே ஒன்றுமே இல்லைனாலும் 1 இருக்கிறதா ஒரு மீனிங், சரிங்களா? ஸோ அப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது இப்படியும் இப்படியும் பண்ண போகிறோம். அப்போ அந்த 1 பெருக்கும்போது எந்த மாற்றமும் வராது, அதனால் அப்படியே எழுதிக்கிறோம். 5 × 60 அதை வந்து பெருக்கும்போது வந்து 300 வரும். இந்த ப்ளஸில் இருக்கக்கூடிய 30 இந்த பக்கம் தான் மைனஸ்னு மாறும். இப்போ 5x = 270, x = 270/5. பெருக்கலில் இருக்கக்கூடிய 5 இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் மாறும். அப்போ ரெண்டுத்தையும் அடிக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 54, சரிங்களா? ஸோ ஒரு 6 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடத்துவேன், அதுவும் இல்லாத கொஞ்சம் லென்த்தாக தான் நடத்துவேன், புரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா, நம்ம அந்த ஷார்ட்கட் அப்படின்றது நம்மளாக போட்டு போட்டு பழகும் போது அது வந்து ஷார்ட்கட் நம்மளே தான் க்ரியேட் பண்ணணும். ஒருத்தங்க ஷார்ட்கட் சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம எடுத்து அப்படியே பழகும் போது நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக மேக்ஸ் வந்து வரும்போது நமக்கு வந்து அந்த ஷார்ட்கட் வந்து யூஸ் ஆகாது.
நம்ம வந்து நிறைய மேக்ஸ் வந்து போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்கட் மெத்தட் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.